புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், இந்த சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும். எதிர்பாராத பண வரவு மற்றும் நீங்கள் ஏற்கனவே நஷ்டப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம். நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செய்து தோற்று போன விஷயங்களிலும் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. சித்திரை பௌர்ணமிக்கு பிறகு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். பல நாட்களாகவே இழுபறியில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள், குடும்ப பிரச்சனைகள், அண்ணன் தம்பி பிரச்சனைகள், இது போன்ற விவகாரங்களுக்கு இந்த பௌர்ணமி திதிக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த வர இருக்கிற குரு பெயர்ச்சியானது லாபத்தில் வரக்கூடியது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய வியாபார தொடக்கங்கள், கூட்டு தொழில் முயற்சி மற்றும் வியாபாரத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றமும், குடும்பத்தில் இருந்தவர்களிடத்தில் நல்ல ஒரு மன மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இதுவரையில் சண்டை சச்சரவில் இருந்த கணவன் மனைவி உறவு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே இருக்கும். சித்திரை மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரத்தன்று ஸ்ரீராமபிரானுக்கு சென்று துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். மேலும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவான் மற்றும் ஆஞ்சநேயருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் அங்காளம்மனுக்கு தீபமேற்றி வணங்க எந்த ஒரு மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனையையும் சமாளிக்கலாம்.